ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு குடும்பத்தாருடன் வெளியில் செல்வது ஆன்மீக பிரயாணங்களுக்கு உற்ற ஒரு நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும். ஒரு சிலருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கலாம். ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களில் சூரிய பகவானை வணங்கி இன்று கோதுமை தானம் செய்ய இன்று உங்களுக்கு சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். ரிஷபராசி நேயர்கள், இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இன்று காலை வேளையில் விநாயகர் பெருமானை வணங்கி நாளை தொடங்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த கடன் சுமைகளும் குறையும். இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதற்கு ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு காரியத்தை தொடங்கலாம். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. வியாபாரம் மற்றும் புதிய வியாபாரங்கள், கூட்டு தொழில் முயற்சிகள் அனைத்திலேயும் வெற்றி உண்டு. மிதுன ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். இருந்த போதிலும் லாபங்களில் குறையிருக்காது. உறவினர்களினுடைய வருகை இன்று உங்களுக்கு ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சற்று சந்தோஷத்தை கொடுக்கலாம். திருமண யோகங்களை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் எடுத்த காரியங்களில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்றைய நாளில் சிவபெருமானை வணங்கினால் லாபங்கள் உண்டு. கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாகவே இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். இன்று கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் உறவினர்களின் உதவி நிச்சயம் ஏற்படும். கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து மற்றும் வெண்ணெய் சாற்றுவதனால் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாளாகவே இருந்து வந்த குடும்ப சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கூட்டு தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, குறிப்பாக மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய விநாயகரை வழிபடலாம். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல ஒரு மாறுதல்களையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று காலை வேளையில் சற்று மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் கூட பகல் நேரத்திற்கு பிறகு சரியாகிவிடும். நண்பர்களின் உதவி இன்று முக்கியமானதாக இருக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்கள், இன்று ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. மாலை நேரத்தில் ராகு காலத்தில் பைரவரை வணங்க எதிரிகளின் தொல்லை இல்லை. ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் புத பகவானுக்கு இன்றைய நாளில் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகளும் தீரும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் உங்களுடைய நண்பர்களின் பங்கு முக்கியமானதாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த குடும்பம் மற்றும் பிரிந்த கணவன் மனைவி அல்லது உற்றார் உறவினர்கள் இவர்களினுடைய சேர்க்கை இன்று சந்தோஷத்தை தரலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அன்னதானம் செய்தாலும் கிரக பலன்கள் நன்றாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் உற்சாகமும் ஏற்படும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
சமீப காலத்தில் மனஸ்தாபத்தில் இருந்து வந்த குடும்ப நண்பர்களிடத்தே நல்ல ஒரு உற்சாகமும் மீண்டும் குடும்பம் ஒன்று சேர்வதற்கான ஒரு காரணமும் அமையும். இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் ராகு காலத்தில் சரபேஸ்வரரையும் பிரத்திங்கரா தேவியையும் வழிபாடு செய்வோம். மகர ராசி நேயர்கள், இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவாக இருக்கும். இதுவரையில் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீர்ந்து குடும்பத்தில் ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் பழையபடி உங்களுக்கு வந்து சேரும். இதுவரையில் தோஷமாக இருந்து வந்த சனி பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் கருடனையும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். ஆலயங்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் மன ஆறுதலும் கிடைக்கும். குடும்பம் ஒன்று சேரும். கும்பராசி நேயர்கள், குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கும்பராசி நேயர்களுக்கு சற்று குழந்தைகளால் மனக்கவலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பஸ்தானம் நன்றாக இருப்பதனால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். இன்றைய நாளில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்து அன்னதானங்கள் செய்தால் விடுபட்ட குடும்பங்கள் ஒன்று சேரும். மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். வரவேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்யலாம். கணவன் மனைவி உறவு மற்றும் உற்றார் உறவினர்கள் இவர்களிடத்தில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள், கடனால் நமக்கு குடும்பம் சிதறின குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு இன்று பரிகாரங்களை மேற்கொண்டால் நன்மைகளை செய்யலாம். ராகு காலத்தில் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவது மற்றும் மங்காள ஈஸ்வரி ஆலயத்திற்கு சென்று நெய் தானம் செய்வதும் இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கிடைக்கலாம். குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகுவும் இருப்பது பெண்களால் இன்று சற்று குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே ராகு காலத்தில் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும். 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.